வெளிநாடுகளிலிருந்து கொச்சி வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் பரிசோதனை செய்ததில் 225 பவன் தங்க பிஸ்கட் கடத்தல் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இதில் 3 நபர் சிக்கி உள்ளதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். பொதுவாக வளைகுடா நாடுகளிலிருந்து கேரளா வரும் பயணிகள் சிலர் தங்கம் கடத்தி வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் அனுப்பப்படும். இதனையடுத்து கொச்சியில் உள்ள நெடும்பாஞ்சேரி விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அப்போது வளைகுடா நாடுகளிலிருந்து வந்த விமான பயணிகளிடம் உடைமைகள் பரிசோதிக்கப்பட்டது. இதில் 3 பயணிகளின் நடவடிக்கைகள் சந்தேகமாக இருந்ததை தொடர்ந்து அவர்களை அதிகாரிகள் தனியாக அழைத்து சென்று சோதனையை செய்துள்ளார்கள். அப்போது அவர்களின் உடலில் 225 பவன் தங்க பிஸ்கட் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. சுங்கத்துறை அதிகாரிகள் 3 பயணிகளிடமும் இருந்து 225 பவன் தங்க பிஸ்கட்களை பறிமுதல் செய்ததாகவும் பின்னர் அவர்களை பிடித்து விசாரணை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த தங்க பிஸ்கட்களை யாருக்காக கடத்தி வந்தார்கள், இதற்கு முன்பும் இதேபோல் தங்கம் கடத்தப்பட்டுள்ளதா என்பது பற்றி விசாரணைகள் நடந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.